वेलकम बैक टू फूड सफारी तमिल இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பண்டிகை கால ஸ்பெஷல் எம்டிஆர் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் யூஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டான குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு பெரிய கப் சர்க்கரை அப்ராக்ஸிமேட்டா 700 இருந்து 800 கிராம் இந்த கப்ல நம்ம சுகர் மெஷர் பண்ணோமோ அதே கப்ல ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கூடவே ரெண்டு ஏலக்காய் க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இது சரியா லோ டு மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷம் போல கொதிச்சுச்சுன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும் சரியா 10 நிமிஷத்துக்கு அப்புறமா 4 ல இருந்து 5 டிராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் இது சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாம தடுக்கும் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம் ஒரே ஒரு எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் பேக்கெட் எடுத்துக்கேன் இதை ஓபன் பண்ணி ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் இது முதல்ல கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவை பிசைறதுக்காக சின்ன கிளாஸ்ல கால் கிளாஸ் அளவுக்கு வாட்டர் மெஷர் பண்ணிருக்கேன் இதல முதல்ல கொஞ்சமா சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ கைகளை யூஸ் பண்ணி அதிகமாக அழுத்தம் கொடுக்காத அளவுக்கு பிசைஞ்சு விடுங்க மீதி இருக்கக்கூடிய தண்ணியையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா கம்பைன் பண்ணி பிசைஞ்சுக்கலாம் கையில டச் பண்ணி பார்த்தோம்னா இப்போ ஒட்டும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் போல நெய் உள்ள சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா பிசைஞ்சு கொடுத்துக்கிறேன் நம்ம சப்பாத்தி பூரி மாவெல்லாம் விட குலாப் ஜாமுன் மாவு கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கணும் அப்போ தான் குலாப் ஜாமுன் சாஃப்டாக வரும் இப்போ பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை இப்போ சின்ன சின்ன அளவு எடுத்து கையில் உள்ளே வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணி கொடுங்க அப்போ தான் கிராக் எதுவும் இல்லாமல் கிடைக்கும் இந்த மாதிரி இது போல் எனக்கு 25-ல் இருந்து 30 பீஸ் கிட்ட கிடச்சிருக்கு மீடியம் சைஸ் உருண்டைகளாக இப்போ பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க இப்போ 1/1 உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 செகண்டில் நான் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கிறேன் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையில் இருக்கக்கூடாது ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி இது ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈவனான டார்க் ப்ரௌன் கலர் கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே ஹாட்டாக இருக்கக்கூடிய சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மணி நேரம் போல் சோக் ஆகட்டும் ஒன்றுலேருந்து 2 மணி நேரத்தில் சுகர் சிரப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணி டபுள் சைஸில் கிடச்சிருக்கு இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டியாக ஸ்பாஞ்சியாக இருக்குது அப்படின்னு வீடியோவில் சொன்ன மெஷர்மெண்ட்டையும் டிப்பையும் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்